பி வாசு இயக்கத்தில் 1990 ஆண்டு திரைக்கு வந்து வரவேற்பை பெற்ற நடிகன் படத்தின் ரீமேக்கில் விஜயை நடிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல் பரவி வருகிறது. வெற்றி பெற்ற படங்களை ரீமேக் செய்வதில் இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே ஜெமினி கணேசன் நடித்த நான் அவன் இல்லை, ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை, பில்லா, தில்லுமுள்ளு ஆகிய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு உள்ளன. இதில் ஒரு சில படங்கள் வெற்றி பெற்றுள்ளன, மற்ற படங்கள் தோல்வியை சந்தித்துள்ளன. இந்த வரிசையில் பி வாசு இயக்கத்தில் சத்யராஜ், கவுண்டமணி, மனோரமா ஆகியோர் நடித்து 1990 திரைக்கு வந்து வரவேற்பை பெற்ற நடிகன் படத்தின் ரீமேக் செய்யும் முயற்சி நடப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியானது. நடிகன் ரீமேக்கையும் பி வாசுவே இயக்க இருப்பதாகவும் சிறிய மாற்றங்களுடன் இதற்கான திரைக்கதையை அவர் தயார் செய்து விட்டதாகவும் கூறப்பட்டது. நடிகன் படத்தின் ரீமேக்கில் விஜயை நடிக்க வைக்க பி வாசு விரும்பினார். இதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக இருப்பதாகவும் விஜயுடன் இது குறித்து பேசி சம்மதிக்க வைக்க முயற்சிகள் நடப்பதாகவும் தகவல் பரவி உள்ளது. தற்போது லாரன்ஸ் நடிக்கும் சந்திரமுகி படத்தின் 2 பாகத்தை பி வாசு இயக்கி வருகிறார். பொது முடக்கத்தால் இதன் படப்பிடிப்பு தற்போது தடைப்பட்டுள்ளது. சந்திரமுகி படத்தின் 2 பாகத்தை முடித்த பிறகு நடிகன் படத்தின் ரீமேக்கை பி வாசு இயக்குவார் என்று தெரிகிறது. பார்க்கலாம் நண்பர்களே, இந்த படத்தில் விஜய் நடிப்பாரா இல்லையே என்று. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.